சாக போகிற நாள் எப்போ அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற வாழ்க்கை நரகமாயிரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டாக அந்த வகையில் இங்க ஒரு பொண்ணுக்கு தான் சாகு போகிற நாள் எப்போ அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க தன்னோட சாவுக்கு தானே கூடிய தோண்ட ஆரம்பிக்கிறா இறுதி சடங்குக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறா அழகாக இளமையாக ஆரோக்கியமா இருக்கக்கூடிய இந்த பொண்ணோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியான குயின் எலிசபெத் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குட் படமா தாங்க இந்த பட வந்துருக்குது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோனுடைய பேரு எலிசபெத் ஏஞ்சல் இவங்க இறந்து போயிட்டாங்க சவுப்பட்டியில வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ ஹீரோனோட இறுதி சடங்குல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க குறிப்பா செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட கலந்துருக்காங்க எங்காவும் ஹெல்த்தியாவும் இருந்த பொண்ணு திடீர்னு எப்படி இறந்து போனா அப்படின்னு எல்லோருக்கும் அதிர்ச்சியா இருக்குங்க அங்க கட் பண்ணா என்ன நடந்தது அப்படின்றத டீடைலா காட்டுறாங்க நம்ம ஹீரோன் காலையில கண் ஹீரோன் ஹீரோனோட அபார்ட்மெண்ட்ல பிளாட் எடுத்து தனியா தாங்க தங்கியிருக்காங்க ஹீரோனுக்கு ஃபேமிலி எல்லாம் கூட இருக்காங்க பட் இப்ப தனியா தான் ஸ்டே பண்ணிருக்காங்க காலையில எழுந்திருச்ச உடனே தண்ணியை குடிச்சிட்டு மொபைல் எடுத்து பாக்குறாங்க ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் கன்வர்சேஷன்ஸ் யாருக்குமே ரிப்ளை கொடுக்கவே இல்லை ஜாகிங் கிளம்பிடுறாங்க போகிற வழியில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன தான் வணக்கம் சொன்னாலும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஹீரோயின் யாரையுமே மதிக்கிறது கிடையாதுங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோடைய பேர் அலெக்ஸுங்க காலையிலேயே கண்ணாடி முன்னாடி நின்று பக்காவாக மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ ஷாப்பிங் மாலில் ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோனா ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஜாகிங்லாம் முடிச்சுட்டு லிஃப்டில் அவங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஒரு ஆண்டி குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த குழந்தை அழுவுது அதை பார்த்து ஹீரோன் பயங்கரமாக இரிட்டேட் ஆகிறாங்க யார்கிட்டயுமே மௌன் கொடுத்து கூட பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு சோசியலைஸ் ஆகிறதே சுத்தமாக பிடிக்காதுங்க வீட்டுக்கு போன உடனே வெயிட் செக் பண்ணுறாங்க ஸோ வெயிட்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத ப்ராப்பரா மானிட்டர் பண்றாங்க இவங்க ஹெல்த் கான்சியஸோட தாங்க இருக்காங்க இவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை இவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் டிவி முன்னாடி உட்காந்து ஒரு ஒரு சேனலாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க எந்த ப்ரோக்ராமுமே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேது அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போதே வேலைக்காரக்கா வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ஹீரோயின் வேலைக்காரக்கா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க எல்லா ஃப்ளாட்டை விடவும் உங்களுக்கு ஐநூறு நான் அதிகமாக தானே தரேன் ஒழுங்கா வேலை பார்க்கணும்ல இந்த ஜார் மேலே ஏன் தூசி இருக்கு ஒழுங்கா இந்த தூசியை க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணும்போது எதாவது ஒரு பொருளை வேற இடத்துக்கு மாற்றி வச்சிங்கன்னா தயவு செஞ்சு திரும்ப அதே இடத்துல வச்சிருங்க இல்லாட்டி எனக்கு சமக்கம் வரும் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஹீரோன் எல்லாத்துலையுமே பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்கல்ல நான் நல்லா தான் துடச்சி வைக்கிறேன் நம்ம வீடு கொஞ்சம் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கறதுனால தூசி ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட காரணம் கேட்கல வேலை தான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு திட்டி விட்டுட்றாங்க தனம் தனியான ஹீரோன் திட்டிட்டு இருக்கிறதுனால வேலை கரெக்டாகவும் இவளுக்கு ஒரு கேடு வராதா அப்படின்னு பிழம்பிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து அட்டாக்கா ஹீரோன் வீட்டு டெஸ்பின்ல குப்பை போட்டுறாங்க அது ஹீரோனுக்கு பிடிக்கவே இல்ல நான் காசு போட்டு டெஸ்பின் வாங்கி வச்சா நீங்க எதுக்காக என் டெஸ்பின்ல குப்பை போடுறீங்க அப்படின்னு கேட்க இல்லமா என் டெஸ்பின் ஃபுல்லா ஆயிடுச்சு அவசரத்துக்கு அவன் டெஸ்பின்ல போட்டா அப்படிங்கும்போது அந்த காரணம் எனக்கு வேண்டாம் இந்த வேலை எல்லாம் இனிமேல் வச்சுக்காதீங்க அப்படின்னு திட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க எல்லாருமே ஹீரோனு ஒரு மாதிரி பாக்குறாங்க இவளுக்கு யார் தான் எலிசபெத் ஏஞ்சல்னு பேர் வச்சாங்க பக்கா டெவிலா இருக்கா போல அப்படின்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற குட்டி குஞ்சானுங்க ஹீரோனுடைய கார்ல டெவில்னு எழுதி வச்சிடறாங்க கரெக்டா அந்த பையன் முக்கி முக்கி எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் ஹீரோயின் பாத்துறாங்க என்னடா எழுதிக்கிட்டு இருக்க அலிடா அப்படின்னு காதை பிடிச்சி திருகி அலி அடுக்கி வச்சுட்டு இந்த வாழை எல்லாம் உங்கள் அப்பங்காரில் வச்சுக்க என் காரில் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல இவன் அழுதுகிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கள் அப்பா பென்ஸ் வச்சிருக்கிறாரு நீ ஓட்ட வண்டி வச்சிருக்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு ஓடிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் காரை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு போகிறாங்க ஸோ ஹீரோயின் ஷாப்பிங் போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாலில் தாங்க இருக்குது இவங்க வந்து இந்த இன்டீரியர் டிசைனிங் இது சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாலில் தான் ஹீரோடைய கிஃப்ட் ஷாப்பும் இருக்குது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று ஹீரோயின் எப்போ வருவா எப்போ வருவா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு ஹீரோயின் வரது தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த எக்ஸலேட்டர் கிட்ட நின்று குட் மார்னிங் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க தக்காளி ரொம்ப மாசமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு போல ஹீரோயின் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க ஹீரோ எல்லாம் ஏமாத்திரம் சுத்தமாக மதிக்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க பொண்ணு தன்னோட கோடான கோடி ரசிகர்களுக்காக ஆஃபீஸில் உட்காந்து ரீல்ஸ் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் நம்ம ஹீரோயின் வராங்க அதை பார்த்ததும் இந்த பொண்ணு மிரண்டு போய் சாரி மேடம் அப்படின்னு சொல்லுது இது என்ன ஆஃபீஸாக இல்லை ஃபோட்டோ செஷனா இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் வீட்லேயே உட்காந்துக்க அப்படின்னு சொல்ல சாரி மேடம் அப்படின்னு சொல்ல இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு லேட்டாக வருதுங்க சாரி மேடம் பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை நீ அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க பத்து நிமிஷம் லேட் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணால் அஞ்சு நாள் லீவ் கணக்கு வருது ஒன்று பண்ணலாம் உன்னோட சேலரியில் அஞ்சு நாள் சேலரியை நான் டெபிட் பண்ணிடுறேன் அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை நீ தினமும் பத்து நிமிஷம் லேட்டாக வந்துக்க அப்படின்னு சொல்ல சாரி மேடம் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அவங்களோடைய கேபின்ல போய் உட்கார்றாங்க அங்கே வேலை பார்க்குற பையன் நான் புதுசாக ஒரு டிசைனை உருவாக்கியிருக்கேன் கண்டிப்பாக மேடம் வந்து என்னை பாராட்டுவாங்க அப்படின்ட்டு லேப்டாப்பில் கொண்டாந்து அந்த டிசைனை காட்ட டிசைன் நல்லாயிருக்கு ஆனா இந்த டிசைனை நீ உன் வீட்டுக்கு பண்ணிக்க என் கம்பெனியில வச்சு பண்ணாத அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுறாங்க சிரிச்சு கூட ஹீரோன் பேச மாட்டேன்றாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து ஹீரோன்கிட்ட அப்ரோச் பண்றாங்க எங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க கோயம்புத்தூர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோன் ஓகே சொல்றாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை ஓகே பண்ண வைக்கிறதுக்காக மேக்கப் எல்லாம் பண்ணி இல்லைங்க அப்பவே அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிறவர் சொல்றாரு ஏகப்பட்ட டிசைனர்ஸ் இருக்காங்க நாம ஏன் இந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும் இந்த பொண்ணு ரொம்ப ரக்கு டா பிஹேவ் பண்ணுற ஆளே அப்படிங்கும்போது இவங்க கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க வேலையும் சுத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணுது நான் இந்த பொண்ணு பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கிளைண்ட்டு ஓகே பண்றாங்க ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் பிரேக் டைம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மேடத்துக்கிட்ட இருந்து எல்லாரும் தப்பிச்சா போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் நம்ம மேடத்தையும் ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோனுடைய வீட்டை காட்டுறாங்க ஹீரோனுடைய தம்பிக்கு முப்பது வயசு ஆகுதுங்க ஹீரோனும் கல்யாணம் பண்ணிக்காதனால தம்பியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வீட்டில் கேட்டு போட்டிருக்காங்க ஏமா எனக்கு முப்பது வயசு ஆகுது இதுக்கு மேலே எனக்கு பொண்ணு கிடைக்காது தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இல்லாட்டி நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கும் போது அக்காக்கு ஆகாம தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது உங்க அக்கா கிட்ட பேசி ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க எல்லோரும் பாக்குறாங்க இப்ப பேசு அப்படிங்கும் போது ஹீரோனுடைய தம்பி பேசுறதுக்கே பயப்படுறாரு என்னடா கல்யாண டாபிக்கா இங்க பாரு நான் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்க என்னைய உற்று அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ள போறாங்க ஹீரோனுடைய அம்மா அப்பா தம்பி மூணு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஆயுமே நம்ம ஹீரோயின் வெளியே வரவே இல்லை அவங்க வெளியே வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு வேலை கரக்கா சொல்றாங்க ஹீரோயின் ரொம்பவே ஹெல்த் கான்சியஸா இருப்பாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள ரொம்ப சுத்தப்படுத்திட்டு தான் வருவாங்க ஹைஜீனிக்கா இருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோ அவங்க கொலிகை கூப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க கொலிக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுறாங்க இப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் ஹெல்த் கான்சியஸோடு இருக்க மாட்டேன் இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமாகவே செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனுடைய காலேஜ் மேட்டு வந்து உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு எப்படி இருக்க நான் பொட்டிக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ஹீரோன் பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இப்போ கொஞ்சம் சீரியஸான மேட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே டைம் கிடைக்கும் போது வந்து பாரு அப்படின்ட்டு அவங்க அந்த இருந்து கிளம்பிடுறாங்க என்ன சீரியஸான மேட்ரு அப்படின்னு கொலி கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோ கட் பண்ணி விட்றதுக்காக தான் பேசினேன் எனக்கு இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷன் மறுபடியும் மீட் பண்ணுறது இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பாண்டடா ஹீரோயின் கிட்ட யாராவது பேச வந்தாலும் ஹீரோன் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு இதுலேருந்தே தெரியுதுங்க இப்போ ஹீரோனோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பசங்கெல்லாம் ஹீரோவ கூப்பிட்டு வச்சு ஏன் ப்ரோ ஹீரோனை கண்டாலே எல்லோரும் தலை தரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடான்னா ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்கக்கிட்ட இனத்தை கண்டைங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோ சொல்றாரு அதாவது ஹீரோயின் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நான் பாசிட்டிவா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று இவங்க யார்ட்டையுமே பேசுகிறது கிடையாது பரவாயில்ல யார்கிட்டையும் பேசாதனால எந்த பிரச்சனையும் இவங்களை தெரிய வராது இவங்களும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க யாரோட பர்ஸ்னல் மேட்டர்லயும் தலையிட்டுக்க மாட்டாங்க ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்காங்க ரெண்டாவது ஒரு அக்கா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்க ரெண்டு லட்ச ரூபாயெலாம் தர முடியாது இந்தா என்னால் முடிஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு எடுத்து நீட்டியிருக்காங்க பணம் இருந்து இவங்க பணம் தரல மணி மேனேஜ்மெண்ட்டில் இவங்க கரெக்டாக இருக்காங்க மூன்றாவது மொத்த ஆஃபீஸையே ஒரே ஆளாக இருந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட ஒர்க் விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்காங்க நாலாவது ஹெல்த் கான்சியஸோடு இருந்துகிட்ருக்காங்க இவ்வளோ பெஸ்ட்டான விஷயமெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் ப்ரோ இவ்வளோ விஷயத்தை பாசிட்டிவாக பார்க்குறீங்களே போய் காதில் சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கும்போது அதுதான் பா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ப்ரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்க போய் புரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேலை டே நான் சொல்ற மாதிரி டிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ ஜம்னு ரெடியாக வர சொல்றாங்க வர சொல்லும்போதே பாத்தீங்கன்னா கிஃப்ட்ஸு லெட்ரு இது எல்லாத்தையுமே ரெடி பண்ண சொல்றாங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதணும் அப்படின்றதையும் அந்த ஸ்டாஃபே எழுதி கொடுத்துட்றாங்க எல்லாம் ஓகே தானே அப்படிங்கும் போது இந்த லெட்டரை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ கிளம்புங்க போய் கான்ஃபிடன்ட்டாக காதல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடியே போய் கேபின் கிட்ட நின்னுட்டு இருக்கிறாரு ஹீரோயின் அப்படியே ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க அது வந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீட்டுறாரு என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஃபர்ஸ்ட் இதை வாங்கி பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோன் அதை வாங்கி அப்படி பிரித்து பார்க்குறாங்க உள்ள பார்த்தீங்கன்னா இந்த வேலன்டைன்ஸ் டே கிஃப்ட் இருக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்ல கிளம்பிடாமோத யார் அவனுக்கு உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லி கண்டமினிக்கு திட்டி ஹீரோவை அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டுறாங்க ஹீரோ அசிங்கப்பட்டுட்டு தாங்க அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வர்றாரு சங்கட்டமாக போயிருது சைலண்ட்டாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு அடா பாவீங்களா நான் பாட்டுக்கு ஒரு ஓரமான நின்று லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன்டா இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த கோயம்புத்தூர் மீட்டிங்க்காக நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டு அதே ஹோட்டல்லையே பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டே பண்ணிக்கிறாங்க நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ராத்திரி ஹீரோனுடைய அம்மா கிட்ட இருந்து கால் வருதுங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்து வச்சிருக்கேன் ஃபாரின் மாப்பிளை நல்ல மாப்பிளை கண்டிப்பாக உனக்கு செட் ஆவாரு நீ ஓகே சொல்லிட்டீங்கன்னா கல்யாணம் ஏற்பாடுலாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இனிமேல எனக்கு காலே பண்ணாதீங்கமா அப்படின்னு காட்சி மூச்சுன்னு திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஹீரோனுக்கு இப்படி தனியார் இருக்கிற தங்க பிடிச்சிருக்கு சோசியலைஸ் ஆகிறதே சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ராத்திரி தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க திட்டியினி உங்களுக்கு வயிறு வலிக்கு ஆரம்பிக்குது அந்த வயிறு வலி நார்மலா இருக்குது உடனே இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோனை போட்டு பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா அப்படின்னு கேட்க அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்றாங்க கிளம்பி நம்ம ஹீரோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஸோ பேசிக்கான செக்அப்லாம் முடிச்சுட்டு டாக்டர் மீட் பண்ணுறதுக்காக போறாங்க கூட யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல மேடம் நான் மட்டும் தான் வந்திருக்கேன் இதனால சொல்லுங்க அப்படிங்கும் போது ஆக்சுவலா பொண்ணுங்க கிட்ட எதுவுமே மறைக்க கூடாது குறிப்பா இந்த போல்டா இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்ட எதுவுமே மறைக்க கூடாது நான் சொல்றதை தைரியமா கேட்டு கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு கேன்சர் இருக்கிறதாகவும் அந்த கேன்சர் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது இவங்களோட அதிகபட்ச நாளே பாத்தீங்கன்னா மூணு மாசம்தான் தான் மூணு மாசத்துக்கு அப்புறம் இவங்க இறந்துருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர் சொல்லிடுறாங்க பட் ட்ரீட்மெண்ட் பார்த்தா கொஞ்சம் அவங்களோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் பட் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அதுக்கான சாத்தியக்கூறுகளும் கம்மியா தான் இருக்குது இப்போ என்ன மேடம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோன் எதுவுமே பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மூணு மாதத்தில் நீ செத்துருவேன் அப்படின்னு சொன்ன அந்த செகண்டே ஹீரோன் பிளாக் ஆகிட்டாங்க மறுபடியும் டாக்டர் சொல்கிறாங்க ஹீரோயின் கேட்குறாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும் நான் பொழைச்சிருவேனா என்ன நான் போகிறேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இறுதி சடங்கு ஊர்வலம் போயிட்டு இருக்குங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோனுக்கு சில ஞாபகங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு வேலைக்கார இவளுக்கு ஒரு கேடு வராதான்னு சொன்னது ஹீரோனோட காதில் விழுந்திருக்கும் பக்கத்து வீட்டு இவளுக்கெல்லாம் யார் ஏஞ்சல்னு பேர் வச்சது டெவில்னு தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுவும் காதில் விழுந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோனை கலாய்ச்சது இது எல்லாமே ஹீரோனோட மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும் இது வரைக்கும் இவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே திரும்பி பார்க்கும்போது தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே இரிட்டேட் பண்ணி இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க இவங்க கிட்ட அன்பா வந்து பேசணும்னு நினச்சவங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணி கஷ்டப்படுத்தி இருக்காங்க ஒரு மூணு மாதம் தான் இந்த மூணு மாதம் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்றத முடிவெடுக்கிறாங்க டிலே பண்ண வேண்டாம் மார்னிங்லேருந்தே புது வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மார்னிங் எழுந்திருக்குறாங்க ஸோ வழக்கம் போல் இந்த காலேஜ் குரூப்பு ஸ்கூல் குரூப்லலாம் வந்து குட் மார்னிங் மெசேஜ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோன் முதல் முறையாக குட் மார்னிங் அப்படின்னு ரிப்ளை கொடுக்குறாங்க அதை பார்த்ததும் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஹாப்பியாகிடறாங்க எல்லோரும் ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் இந்த உலகத்தை புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க தன்னோடைய அம்மாக்கு ஃபோனை போட்டு அன்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம கிட்ட பேசுகிறது நம்ம பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரக்கா லேட்டாக இன்னைக்கு வந்துடுறாங்க சாரிம்மா திட்டிடாதீங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லைக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக கிளம்பலான்னு இருக்கிறேன் ஸோ உங்கள் கையால் சாப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஓகேம்மா ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த அக்காவும் ஜாலியாக போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ வீட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ்க்கும் திட்டவே கிடையாது என்ன அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கிளம்பி போகும்போது யார் ஹீரோனை மதித்தாலும் எல்லோருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கூடிய கிட்டையும் ரொம்ப நார்மலா ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோடைய ஷாப்புக்கு போறாங்க உண்மையிலேயே நம்மள தான் மீட் பண்ண வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு லஞ்சுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்றாங்க இது நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே லஞ்சுக்கு வெளியே போறாங்க ஹீரோன் இப்போ ஹெல்த் கான்சியஸ் எல்லாம் இல்ல ஸோ அந்த மெனுவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்ட்டு கம்மியாக தான் சாப்பிட்றாரு சரி நீ ஏன் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வயசாயிடுச்சு அப்படின்றாரு எது அப்படின்னு கேட்க இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலான வயசு ஃப்ரெண்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு பேருத்துக்கு மேட்ச் ஆகும்னு நினச்சேன் அதனால தான் நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லவ்வை வெளிப்படுத்துறாரு ஹீரோயின் சொல்றாங்க இங்கே பாருப்பா உன்னை நான் லெஞ்சுக்கு இன்வைட் பண்ண அப்படின்றதுக்காக இது காதல் தான் அப்படின்னு நீயா அவனை திங்க் பண்ணிக்காத நான் அவனை ஃப்ரெண்ட்லியாக தான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவரும் ஜாலியாக இருக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோயின் இறுதி சடங்குலாம் பண்ணக்கூடிய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஸோ அவங்க கிட்ட ஒரு மூணு ஸ்கீம் இருக்குதுங்க சில்வரு கோல்டு டைமண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஸ்கீமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் குறிப்பாக இந்த சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு டெத்து வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி யாராவது இன்க்ளூட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம் சினிமா செலிபிரிட்டிஸ் வரதுக்கு வந்து ஒரு பேமெண்ட்டு அவங்க அழுதாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேமெண்ட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்க இல்லை சினிமா செலிபிரிட்டிஸ் வந்து சோகமாக இருந்தாலே போதும் இது ஓகே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல சாப்பாட்டை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க மேடம் ஹை கிளாஸில் சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்போ மேடம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க இல்லை சம்மந்தப்பட்டவங்க இன்னும் சாக கிடையாது சாவர நாள் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவர் அப்படி அப்படியே ஹீரோனை குறுகுருன்னு பார்க்குறாரு என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த இடத்துல இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ ஹீரோனோட ஆஃபீஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மயான அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க டிக்டாக் பண்ணுறாங்க அந்த கம்பெனி ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணுறாங்க ஆஃபீஸே ஒரு காலேஜ் மாதிரி ஆயிடுதுங்க ஸோ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குறிப்பாக நம்ம ஹீரோன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குட்டி குஞ்சான்சி எல்லாம் கூப்பிட்டு வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அவனுங்களுக்கும் நம்ம ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிருது அவனுங்க கூடையும் ஜெம் ஆயிடுறாங்க ஸோ எல்லாம் எல்லா இருக்கோடையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோன் ரொம்ப ஜாலியாக சகஜமாக பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது அவங்க கூட பேசுறது பழகிறது ரோட்டில் போய் ஜோசியம் பார்க்குறாங்க ஜோசிக்காரரு உனக்கு ஆயுஸ் நூறுமா ஆயில் கெட்டிமா அப்படின்றாங்க ஹீரோன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோனுக்கு இப்போது அப்படியே வயிறு வலிக்க ஆரம்பிக்குது அப்பப்போ முடி கொட்டுறதையும் ஹீரோயின் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்னும் நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருந்துடலாம் அப்படின்ட்டு தன்னுடைய அம்மா அப்பா கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு தம்பி வந்து தேங்க்ஸ்கா அப்படின்ற அப்படின்றான் என்னடா திடீர்னு தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கும் போது இல்லைக்கா அப்பா எப்போதுமே ரொம்ப சோகமாக இருப்பார் ஏன்ப்பா சோகமாகவே இருக்கு அப்படின்னு நான் கேட்டால் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருந்தால் அதனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அம்மா நீ சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ நீ அம்மா கிட்ட சகஜமாக பழகிறதுனால அம்மா சந்தோஷமாக இருக்காங்க அம்மா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அப்பா சந்தோஷமா இருக்கிறாரு இப்போ இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்குக்கா அதனால தான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஹீரோயின் கிட்ட ஹீரோயினுடைய அம்மா சொல்கிறாங்க நீ முன்ன மாதிரி இல்லைம்மா நல்லாவே சேஞ்சாக இருக்க ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயம் ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல கல்யாணம் தானம்மா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு மாதம் டைம் கொடுங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இறுதி சடங்கில் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க சரி ஏஞ்சல் மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோனுக்கு ஆசை இருந்திருக்கு அதனால் ஃபேஷன் டிசைனர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்துருக்காருங்க அவர்கிட்ட உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்க ஆ தெரியும் அப்படின்னு சொல்ல நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்க இல்லை என்னோடய ஸ்கூல் டைமில் எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும் அவனை நான் உருகி உருகி காதலிச்சேன் அவன் கிட்ட காதல சொல்லலை இப்போ எனக்கு அவனை பார்க்கணும்னு தோணுது அதனால தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் பொசிஷன் வஸ் எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு திடீர்னு தோணுச்சு அப்படிங்கும் போது அந்த பையன் இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் ஆயிருக்கலாம் குழந்தை இருக்கலாம் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இருக்கலாம் இல்லாமலேயும் போகலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி பொசிஷன் வஸ் ஆகுது ஃபைனலி அந்த பையனோட வீட்டுக்கும் போய் பார்த்தா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டில் மனைவி இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது வீட்டில் இருக்கிறது அவங்க மனைவி கிடையாது வீட்டுக்கு வெளியே தான் அவங்க மனைவி ஸோ மனைவி இல்லாத நேரம் பார்த்து அவன் வேற ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்து ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வராங்க வர வழியில் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த ஒரு நாளை என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு இப்போது வேர்ல்டு டூர் போகணுன்னு ஆசையாக இருக்குது கிளம்பலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் என்ன கம்பெனி தரவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை எனக்கு தனியாக போகணுன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் உட்காந்து வேலைக்கு கரக்கரக்கா அப்படியே அவங்களுடைய தலையை தவட்டி விட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னமா இப்போ முடியெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிக்குது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை ஹெல்த் கான்சியஸோடையே இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ எதனால் முடி கொட்டுது அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு மட்டும்தாங்க தெரியும் அதுக்கப்புறம் இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே எல்லோருமே நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிரிச்சா நோய் போயிடும் அதுவும் குறிப்பாக இந்த கேன்சர்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோனோட ஆஃபீஸில் ஒரு அக்கா அவங்க மகளோட கல்யாணத்துக்கு கடன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கடன் கிடைச்சதா அப்படின்னு கேட்க கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரி இந்தாங்க அப்படின்னு செக் எடுத்து நீட்டுறாங்க அதில் பத்து லட்ச ரூபான் போட்டிருக்கு இதை நான் எப்போ மேடம் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு கேட்க நான் திருப்பி கொடுக்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அக்காவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க ஹீரோனோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க என்ன இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டை வாங்கும்போது அவங்களோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் அதில் தான் ஒரு கிக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு சரக்கடிக்கணும்னு தோணுதுன்ட்டு ரெண்டு பேரும் பாருக்கு போய் சரக்கடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோனை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு டிவியில் ரொமான்டிக்கான ஒரு பாட்டு ஒன்று ஓடிகிட்டுருக்கு அதை பார்த்ததும் நமக்கு ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு என்ன வருது உடனே ஹீரோக்கு ஃபோனை போட்டு திரும்ப நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு அப்ப நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க இவளுடைய போக்கே ஒன்றும் சரி இல்லையே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஹீரோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வச்சு அப்படியே ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ பயந்து போய் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறாருங்க ஐயையோ அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஹீரோ ஹீரோவுடைய ஷாப்பில் பார்த்தா ஹீரோவை காணோம் அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டால் அவருக்கு உடம்பு சரியில்ல வீட்டில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கே போக என்னாச்சுன்னு தெரிலமா திடீர்னு உடம்பு சரியில்ல ஐயோ லவ் பண்ணுறான்னு நினைக்கிறோமா லவ் பண்ணுற பொண்ணு ஏமாத்தாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திடுறாங்க இப்போ நம்ம ஹீரோனை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன்னா எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதனால் ஒரு பையன் வந்து அதான் நேரம் முடிஞ்சிருச்சு மேடம் கிளம்பலாம் ஏன் இன்னும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்கு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த பயணம் பிடிச்சி ஹீரோயின் காட்சி மூச்சுன்னு கத்தி விட்டுறாங்க ஸோ ஹீரோயின் சாக போகிறாங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தன்னோட மனசுக்குள்ள ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு இங்கே பாரு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க அப்படிங்கும்போது நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் பட் அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு நான் என்ன மீன் பண்ணி சொல்ல கிடையாது எனக்கு உன் மேலே லவ்வே வரல நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கும்போது ஏன் நீ என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க நான் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன் நான் மூணு மாதத்துல செத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அப்படியெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க கிட்ட போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டேஜெல்லாம் நான் கடந்துட்டேன் நான் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கேன் கொஞ்சம் நாளில் செத்துருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிவிட்டு ராத்திரி பிரேயர் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இறந்துடுறாங்க ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த லக்ஸரியான பேக்கேஜ் ஹீரோனுக்கான இறுதி சடங்கு ஸோ அதை பக்காவாக பண்ணிடுறாங்க அதே சமயம் இந்த செலிபிரிட்டியும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க கொஞ்சம் சோகமாக மேடம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சோகமாக இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோனு ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் கண்மொழிக்கிறாங்க இடான்னு பார்த்தா இது ஹீரோனுடைய கனவு ஹீரோ போன் அடிச்சிருக்காரு ஒரு நல்ல கனவு கண்டுட்டு இருந்த அதுக்குள்ள எதுக்காக எழுப்பின அப்படின்னு சொல்லி கேட்க நீ வா ஒரே ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்ச டாக்டரை பாத்துரலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு அந்த டாக்டரும் நம்ம ஹீரோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு மூணு மாசத்துல நீங்க சாக போறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இன்னும் எத்தனை மாசம் இருக்கு அப்படின்னு கேட்க ஒரு மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அப்படின்னு ஹீரோனு சொல்றாங்க நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க சொத்து சேவிங்ஸ் இதெல்லாம் யார் யாருக்கு போகணும் என்ன பண்ணணும் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க எந்த முட்டா டாக்டர் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டை கொடுத்தது உங்களுக்கு வயிற்றில் சூட்டு கொப்பளம் தான் இருந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு வயிறு வலிச்சிருக்குது மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது கேன்சர்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது உடனே கோயம்புத்தூரில் போயிட்டு அந்த டாக்டரை பற்றி விசாரிக்கும்போது தான் அங்கே ஒரு பெரிய டிஃப்ஸ்ட்டே ரிவீஸ்லாம் ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களே இல்லையா அந்த டாக்டரோடைய பொண்ணு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருந்துருக்காங்க ஸோ அவங்களோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக டியூட்டிக்கு வந்திருக்காங்க அதே நினப்புலையே உட்காந்துட்டு இருந்ததுனால மென்டலி அவங்க பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகி வர பேஷண்ட்டுக்கெல்லாம் இதே விஷயத்தை ரிப்பீட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருந்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாள் பார்த்தீங்கன்னா வர பேஷண்ட்டுக்கெல்லாம் இதையே சொல்லியிருக்காங்க மூணாவது நாள் தான் பார்த்தீங்கன்னா மற்ற டாக்டர்லாம் இதை கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க யார் யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணியும் ஹீரோயின் ஃபோனை எடுக்க கிடையாது லெட்டரில் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லெட்டரும் அனுப்பிச்சிருந்துருக்காங்க ஹீரோயின் பார்க்க கிடையாது ஹீரோன் சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீட்டிக்கலைங்க ஏன்னா ஹீரோயினோட மொத்த சேவிங்ஸையும் எல்லாருக்கும் எழுதி வச்சுட்டாங்கல்ல என் பணம் என் காசு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அடா பாவிங்களா உங்களை நம்பி நான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் எழுதி வச்சுட்டேன்டா எனக்கு தெரியாது என்னோடய பணத்துக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு எல்லாத்தையும் நீங்கள் தான் தரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இருந்து ப்ராப்பராக தான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ தான் வந்து அதை இல்லை ரெஸ்பான்ஸும் பண்ணலை இப்போ நம்ம ஹீரோ பார்த்து என்னடா பார்க்குற வண்டி ஏறுற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஹீரோன் இந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் எழுந்திருக்கிறாங்க வெளியே பார்த்தா ஹீரோ நல்லா குரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு எந்திரா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாகிங் போகிறாங்க கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஜாகிங் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஓடும்போது ஹீரோயின் நம்மளை பார்த்து திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க ஸோ ஹீரோயின் இந்த புது வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத தான் சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி வேறுதா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாதிரி வேற ஒரு நல்லபடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கேஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்